ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான கிரேப் ஜூஸ் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரேப் ஜூஸ் செய்கிறதுக்கு 1/2 kg கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், கூடவே சர்க்கரையும் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக 1 glass அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்க போறோம். கிரேப் சேர்த்ததுக்கு அப்புறம் கூடவே சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 glass அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நீங்க வேணும்னா கொஞ்சமா தண்ணி கூட சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரேப் ஜூஸில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 2 நாள் நீங்கள் கிரேப் ஜூஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும். கிரேப் ஜூஸ் ரொம்பவே ஹெல்த்தி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கணும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிரேப் ஜூஸ் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ரொம்பவே எஃபெக்டிவும் கூட. இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி ஜூஸை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த ஜூஸை மட்டும் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, ஜூஸை மட்டும் நல்லா தனியாக எடுத்தாச்சு. இதை நம்ம 1 glassல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளாக 2 minutesல் ரெடி பண்ணிடலாம் அந்த ஜூஸை. நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா சர்க்கரைக்கு பதிலாக தேன் சேர்த்துக்கோங்க, பால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ட்ரிங்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.